Hello guys, Titan Gaming, and finally Attack on Titan last episode தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So yeah, இது வந்துட்டு ஒரு பெரிய journey அப்படி இருக்கறப்போ வந்து பார்த்தா இந்த ஃபைனல் எபிசோடுகாண்டி தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சீரிஸ் என்னதா 2 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சாலும் கூட அபிஷியலா இதுக்கு எண்ட் கார்டு போறது அப்படின்றது இந்த அனிமே எபிசோட்ல தான். So இந்த ரம்பிளிங் அப்படின்றது எவ்வளவு தூரம் போகுது and இது வந்து எப்படி முடிய போகுது அப்படின்றதை இந்த எபிசோட் தான் தீர்மானிக்க போகுது. So yeah, full and full-ஆவே இந்த எபிசோட வந்து பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இந்த எபிசோட பார்த்தவங்க out of எவ்வளவு ரேட்டிங் குடிப்பீங்க சொல்லிட்டு கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. And Attack on Titan fans இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிருங்க, because this is the end. Attack on Titan fansல எல்லாரும் ஒண்ணு கூற இடம்னா அது இதுவா தான் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் for the last time. So yeah, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து பார்த்தா போன எபிசோட முடிவுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. That is ஹாஞ்சி இறந்துட்டதுக்கு அப்புறம் யார் ஷிப்ல இருந்து அப்படியே வந்து பார்த்தா நம்ம எரனோட அந்த ஃபவுண்டிங் டைட்டன் ஃபார்ம்ல தான் வந்து பார்த்தா போறானுங்க. So அந்த ஒரு பாடியில தான் வந்து பார்த்தா எல்லாரும் இறங்குறானுங்க. ரெய்னர் ஒரு பக்கம் வந்து பார்த்தா ஆர்மர் டைட்டனா மாறுறாரு. சேவே காப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா நம்ம எரனோட பாடியில லேண்ட் ஆறாங்க. காட் டைட்டன் ஒரு பக்கம் நிக்குது. So இந்த இடத்துல வந்து பார்த்தா ஆர்மின் ஷோரா இருக்கான். எப்படினாலுமே வந்து பார்த்தா எரனுக்கு தெரியும் நம்ம அட்டாக் பண்ண போறது அப்படின்றது கண்டிப்பா அவன் வந்து பார்த்தா பாதிக்கு தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு விஷயத்தை பெறணும் அப்படின்னா அது வந்து நம்ம எழுந்து தானே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஆர்மின் வந்து தெரிஞ்சுக்கிறாப்ல. அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு பார்த்தா ஜீக்கும் அந்த எரனோட பாடியிலே வந்துட்டு பார்த்தா ஆக்சுவலாக ஹைட் ஆயிடுவான். சம்திங் லைக் அந்த வார்ஹாமர் டைட்டனோட போகிற மாதிரி வந்துட்டு பார்த்தா இந்த இடத்துல வந்துட்டு ஆயிரும். இந்த இடத்துல ஆர்மின் தயாரானோடனே இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா ஆக்சுவலாக வந்துட்டு திடுத்துப்புன்னு ஒரு டைட்டன் வந்து பார்த்தா ஷோ அப். டைட்டன் வந்துட்டு அப்படியே நம்ம ஆர்மினை வந்துட்டு பார்த்தா முழுங்குது. டே இது யாரா டைட்டன் ஷிஃப்டர் புதுசாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாருமே வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு ஒயிட்டிஷாக இருக்கானுங்க. அதெல்லாமே வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம எரனோட பாடியிலேருந்து உருவான இந்த 9 டைட்டன்ஸ் தான். இது வரைக்கும் வரலாற்றில் எவ்வளோ டைட்டன்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்துட்டு பார்த்தா இந்த இடத்துல நம்ம எரன் மூலமாக உருவாகி அதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா ரம்பிளிங்க்கு சாதகமாக அமைஞ்சு இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தோம்னா அதில் வந்துட்டு ஒரு காப்பி லைக் ஒரு டைட்டன் வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம ஆர்மின் வந்துட்டு முழுங்கிருது. ஸோ இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கா. அங்கிட்டு இருக்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தோம்னா ஷாக் ஆயிடுவானுங்க. அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்தோம்னா ஆக்சுவலாக நிறைய டைட்டன்ஸ் வந்துடும். பீஸ்ட் டைட்டனு, காட் டைட்டனு, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன டைட்டன்ஸ்லாம் பார்த்தோம் என்ன டைட்டன்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்கலையோ எல்லாமே வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம எரனோட பாடியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எதிர்கொள்கிறது தான் வந்துட்டு பார்த்தோம்னா மாலியன் சோல்ஜர்ஸ்க்கும் சரி நம்ம சர்வே காப்ஸுக்கும் சரி ஒரு பெரிய டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம ஆர்மர் டைட்டன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு சில டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே எதிர்கொள்கிறார். ஒரு ஃபீமேல் டைட்டன் மாதிரி ஒன்று வருது, இன்னொன்று வந்து பார்த்தோம்னா அட்டாக் டைட்டன் மாதிரி ஒன்று வருது. இவனுங்களும் தெரிஞ்சுக்கிறானுங்க இது வந்துட்டு பியூர் டைட்டன் இல்லை, ஹியூமன்ஸ் மூலமாக மாறின ஒரு டைட்டன் கிடையாது, இது கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தோம்னா எரன் மூலமாக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கப்போ வந்துட்டு பார்த்தா இதை மொதல் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஸ்ட் ஜென்ரேஷன்ஸில் உருவான டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தா எதிர்கொள்கிறதுக்கு இவங்க எல்லாமே தயாராக இருக்கானுங்க. அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டிங் டைட்டனோட அனதர் பவராக வந்துட்டு பார்த்தா இருக்குது. இதுக்கு முன்னாடி வாழ்ந்த உருவான டைட்டன்ஸ் வந்து பார்த்தா திரும்பி கொண்டு வர மாதிரியான ஒரு போர். உண்மையாகவே வந்துட்டு பார்த்தா இது சரியான ட்விஸ்ட்டு. அண்ட் இது வந்து பார்த்தா அன்எக்ஸ்பெக்டட், நிறைய பார்க்காத டைட்டன்ஸ்லாம் வந்து பார்த்தா எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருந்தது. இப்படி எதிர்கொள்ளும் போது காட் டைட்டன் என்ன பண்ணுது அப்படின்னா அப்படியே நம்ம எரனோட நேப்பில் போயிட்டு அப்படியே பட்டாசெல்லாம் போட்டு கொளுத்தி விட்டு வரலான்னு சொல்லிட்டு பார்க்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி காட் டைட்டன் வந்து பார்த்தா வார்ஹாமர் டைட்டன் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடும். இப்படி இருக்கப்போ வந்து பார்த்தா நிறைய டைட்டன்ஸ் அங்கே சுற்றி இருக்கும்ல, ஜா டைட்டன் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தா ஜீன் போகிறப்போ லீவே போய் சேவ் பண்ணுறான். ஸோ இந்த ஒரு டைட்டன்ஸோட ரேம்பேஜ்லேயே வந்துட்டு பார்த்தா இங்கே பல விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ என்னடா இது ரம்பிளிங்கை முடிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா இது வேறு கூடையில் வந்துட்டு குட்டையை குழப்பதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு பார்த்தா இங்கே மார்லையன்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தா எரனை வந்துட்டு ஃபயர் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறானுங்க. ஸோ யா இங்கே வந்துட்டு நம்ம லீவை என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருமே வந்துட்டு ஒரு சம்பவத்தை பண்ணுறாப்புல, தலைவனோட கடைசி சம்பவம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்கிற டைட்டன்ஸை முடிஞ்ச அளவுக்கு கொண்டு பார்த்தா எதிர்கொண்டு வச்சு செய்கிறாப்புல. ஸோ இது வந்துட்டு பார்த்தா உண்மையாகவே விஷுவலி செம்மையாக இருந்தது. அட் த சேம் டைமில் பல டைட்டன்ஸை தலைமை எதிர்கொள்கிறாப்புல. அண்ட் கூடவே வந்துட்டு பார்த்தா ஆர்மர் டைட்டனும் அவருக்கு வந்துட்டு பார்த்தா சாதகமாக உதவிகரமாக வந்துட்டு பார்த்தா இருக்காங்க. ஸோ தண்டர் ஸ்பியர் யூஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தா இங்கே இருக்கிற ரெஸ்ட் ஆஃப் த டைட்டன்ஸை மிகாசா அண்ட் ஹிஸ் டீம் எல்லாமே வந்துட்டு பார்த்தா எதிர்கொள்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஆர்மின் வந்துட்டு ஒரு டைட்டனால் சால்வ் பண்ணப்பட்டான் அப்படின்றனால இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறான். இதில் வந்துட்டு பார்த்தா யமீரோட பங்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா யமீர் இது எல்லாத்தையுமே ஓரமாக வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்குமே இந்த ஹியூமனிட்டி வந்து பார்த்தா எராடிகேட் ஆகணும் அப்படின்ற ஒரு பிலீஃப் இருக்குது. அதனால தான் வந்துட்டு பார்த்தா இது எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இதை நம்ம ஆர்மின்னு தெரிஞ்சுக்கிறாப்புல. இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா அவரும் ஒரு மாதிரியான ஸ்டேட்டுக்கு போகும்போது ஆர்மின்னு பார்த்தா சடனாக பெட்ரோலை பார்ப்பாப்புல. அவனை சாப்பிட்டு தான் இவர் வந்துட்டு கொலாசல் டைட்டன் மாதிரி பார்ப்பாப்புல. அப்படியே சொல்லிட்டு இங்கே ப்ரெசென்ட்டை ரியாலிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா கொலாசல் டைட்டனே வந்து பார்த்தோம்னா அப்பே ஏறும். அது வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ரெய்னரை போட்டு வெளுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் ஷாக்கிடுவாங்க, ஐயோ பெட்ரோல்டே வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஒரு விஷயங்கள் இப்படிலாம் போயிட்டு இருக்கப்போ வந்துட்டு பார்த்தோம்னா இங்கே இருக்கிற நம்ம சர்வீஸ் எல்லாமே சிவியராக அடி வாங்குறானுங்க. ரெய்னரும் ஒரு ஆர்மர் டைட்டன் தான், பட் அவனும் எவ்வளோ தூரத்துக்கு போக முடியும்னு சொன்னால் ஜீன் வந்துட்டு பார்த்தா நம்ம ரெய்னர் சேவ் பண்ணுறான். சேவ் பண்ணிவிட்டு ரெய்னரை வந்துட்டு பார்த்தா இனிமேல் மோட்டிவேட் பண்ணுறா ஜீன். இந்த முடிவு அப்படின்றது நம்மளோட கையில் இல்லை, கடைசி வரைக்கும் நம்ம சண்டை போட்டால் தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தா சொல்கிறான். இதுக்கப்புறம் மிகாசா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா டைட்டன்ஸும் எதிர்கொள்கிறாங்க. அது வந்துட்டு நம்ம அனகொண்டா டைட்டன்லாம் வருதுட்டே சூப்பராக இருக்கிற டைட்டன், இதெல்லாம் ஸ்டோரியில் காமிச்சு தான் நல்லாயிருக்குண்டா அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நான் பார்க்குறப்போ விஷுவலி ரொம்ப வந்துட்டு பார்த்தேன் என்ஜாய் பண்ணேன். ஏன்னா இங்க இருக்கிற இந்த ஸ்கவுட்ஸ் எல்லாத்தையும் போட்டு அந்த டைட்டன்ஸ் எல்லாமே வெச்சி செய்து. இப்போதான் வந்து பார்த்தா நம்ம ஜா டைட்டன் வருது. ஜா டைட்டன் வந்து பார்த்தா டைட்டன் ஷிஃப்டரே நம்ம ஃபால்கோ தான் இருந்தான். ஃபால்கோக்கு வந்து பார்த்தா அவனோட பேருக்கு ஏற்ற மாதிரியே அந்த ஃபால்கன் அந்த பருந்து மாதிரியே வந்து பார்த்தா ஃப்ளைங் டைட்டன் மாதிரி வந்து பார்த்தா பறந்துட்டே வரும். அண்ட் அவன் வந்து பார்த்தா இங்கே இருக்கிற எல்லா ஸ்கவுட்ஸையுமே வந்துட்டு ரெஸ்கியூ பண்ணுறான். ஸோ இவன்லனா வந்துட்டு பார்த்தா அவனுக்கு எல்லாமே அவுட் தான் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி கூட வந்து பார்த்தா ஆனி கேபி இவங்களுமே வந்து பார்த்தா சேர்ந்து வந்துருப்பானுங்க. ஸோ இது வந்து பார்த்தா அவனுக்கு எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டானுங்க. பட் இது வந்து பார்த்தா ஒரு கிரேட் எஸ்கேப், ஒரு பெரிய ரெஸ்கியூ அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தா ஆக்சுவலாக அவங்க இருந்த அந்த கப்பல் வந்துட்டு சிங்க் ஆயிடும். ஏன்னா ஃபால்கோ வந்து டைட்டனாக மாறிடும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி. ஸோ அதனால தான் வந்து பார்த்தா அவங்க எல்லாமே இங்கே வந்துருப்பானுங்க. அண்ட் அப்போ தான் மிக்காசாவும் ஆனிட்ட வந்து உதவி கேட்பா. ஏன்னா அவன் வந்துட்டு இப்போ வந்துட்டா அப்படின்றனால நீயும் டைட்டன் ஷிஃப்டர் தானே உன்னோட ஹெல்ப்பை கூட அப்படின்னோடனே அவ்வளோ ஓகே அப்படின்னு சொல்லிடுவா. இதுக்கப்புறம் நம்ம கேப்டன் லீவே வந்துட்டு பார்த்தோம்னா உத்தரவு போகிறார். இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தா நமக்கு வந்துட்டு ஒரு கொலாசல் எக்ஸ்ப்ளோஷன் தேவை. ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா 2 குரூப் பிரிங்க. ஒருத்தர் வந்துட்டு பார்த்தோம்னா போய் ஆர்மினை சேவ் பண்ணுங்க, இன்னொரு டீம் எல்லாமே வந்துட்டு எரனோட நேப் பக்கம் போங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா சொல்லுவானுங்க. ஏன்னா இப்போதைக்கு எரனை பற்றி கவலைப்படுறதுக்கான சுச்சுவேஷன் இது கிடையாது. ஏன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்றது எரன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கப்போ மிக்காசா ஷாக்காவான். அண்ட் எல்லாத்தாலையுமே இது வந்துட்டு ஈஸியாகவே வந்துட்டு ஏற்றுக்க முடியாது. ஏன்னா எப்படி பார்த்தாலுமே எரன் அவங்களோட கம்பானியன். பட் இருந்தாலுமே இது வந்துட்டு இதுக்கு வந்துட்டு முடிவு கட்டணும் அப்படின்னா எரனை வந்துட்டு கொண்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீன் வந்துட்டு சொல்லுவான். இதுக்கப்புறம் ரெய்னர் அண்ட் ஜீன் திரும்பியுமே வந்துட்டு பார்த்தா ஆக்சுவலாக எரனோட பாடியில் வந்து இறங்குவானுங்க. அங்கே இருக்கிற எல்லா டைடன்ஸுமே வந்துட்டு பார்த்தா ஃபேஸ் பண்ணுவானுங்க. அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த டைடன்ஸையும் ஒரே செகண்டில் எதிர்கொள்கிறது அப்படின்றது ஈஸி டாஸ்க் கிடையாது. அதுலேயும் வார்ஹாமர் டைட்டன்லாம் வந்துட்டு பார்த்தா அம்பு விடும். இதையுமே வந்துட்டு பார்த்தா நம்ம ரெய்னர் வந்துட்டு ஓவர் கம் பண்ணுவார். அப்போ தான் பீக் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு காட் டைட்டன் தானே அவர் ஆல்ரெடி கேப்சர் ஆயிருப்பா. ஸோ அப்போ என்ன பண்ணுவாருன்னா ஹியூமன் ஃபார்முக்கு வந்து திரும்பியும் காட் டைட்டனாக மாறுவான். மாறிட்டு வந்து பார்த்தா வார்ஹாமர் டைட்டன் அட்டாக் பண்ணுவான். அதுக்கப்புறம் திரும்பி கேப்சர் உடனே திரும்பி வந்துட்டு பார்த்தோம் ஹியூமன் ஃபார்மில் திரும்பி காட் டைட்டன் ஆகும். இதே மாதிரி வந்துட்டு பார்த்தா 3 வாட்டி பண்ணுவான். இந்த மூமெண்ட் வந்து பார்த்தா ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இப்படி இருக்கப்போ வந்துட்டு பார்த்தா வந்து ஜீனியை சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு சம்பவத்தில் வந்துட்டு பார்த்தா ஆக்சுவலாக நீ வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடாத, உன்னோட நோக்கத்தை நீ வந்து பாரு அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு பார்த்தா சொல்லிகிட்டு இருப்பான். ஸோ யா இப்படி ஒரு விஷயம் போயிட்டுருக்கப்போ வந்துட்டு பார்த்தா இவனுக்கும் பறந்து போயிட்டு இருப்பானுங்க. நம்ம ஆர்மின் வந்துட்டு பார்த்தா ஸ்வாலோவான அந்த ஒரு டைட்டனை வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம மிக்காசா தேடி வந்துட்டு பார்த்தா போயிட்டுருப்பாங்க. இந்த இடத்துல ஜீக் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி லீவை அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறப்போ லீவை வந்துட்டு பார்த்தா சிவியர்லி இன்ஜூர்ட் ஆயிருப்பான். அப்போ தான் லீவையும் தன்னோட காம்ரேட்ஸை பற்றி ரீகால் பண்ணி பார்ப்போம். முக்கியமாக எர்வின் ஸ்மித் கொடுத்த அந்த கமெண்ட் இப்போ வரைக்குமே வந்துட்டு பார்த்தா பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே வந்துட்டு பார்த்தா இப்போ எனக்கு அதை நினச்சி வந்துட்டு பார்த்தா வருத்தம் கிடையாது. நான் இப்போ நான் நினச்சா சேவ் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலுமே நான் ஆர்மினை திரும்பி கொண்டு வந்ததுலேருந்து பார்த்தா எனக்கு வந்துட்டு ஒரு வகையில் அவனோட தட்ஸும் உன்னோட தட்ஸும் எல்லாமே எக்ஸாக்ட்லி சேம் தான், உன்னோட ரூபத்தில் நான் வந்து பார்த்தா பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம லீவை சொல்லிட்டு இருப்பாப்ல. ஸோ இங்கே ஃபீமேல் டைட்டனோட உதவியால் நம்ம மிக்காசா வந்துட்டு பார்த்தா அந்த ஒகாபி டைட்டனை தேடிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கு இடையில வந்துட்டு பார்த்தா சரியான ஒரு போட்டி போயிட்டு இருக்கும். ஃபீமேல் டைட்டன் அங்கிட்டு எதிர்கொள்கிற டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தா அட்டாக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த டைட்டன்ஸ்லாம் பார்க்க எனக்கு வந்துட்டு அட்டாக் அண்ட் டைட்டனோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷனை காமிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுச்சு. ஏன்னா அது ஒன்னொன்றுமே இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்காத டைட்டன்ஸாக வந்துட்டு பார்த்தா இருந்தது. அண்ட் இது வரைக்கும் பார்த்த டைட்டன்ஸோட அதோட டிசைன்ஸும் ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு பார்த்தா இருந்தது. ஸோ இப்போ இந்த ஒகாபி டைட்டன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நேராக அந்த பெர்த்வால்டுக்கு நேராக வந்துட்டு பார்த்தா போயிட்டுருக்கோம். நம்ம கொலாசல் டைட்டனை தொடர்ந்து போயிட்டுருக்கோம். ஆர்மின் வந்துட்டு இவ்வளோ விஷயம் போயிட்டுருக்கு. எல்லாருமே வந்துட்டு பார்த்தா ஆக்சுவலாக இறந்து போகிறாங்க. எந்திரிடான்னு சொல்லிட்டு அவனோட பாடி வந்து பார்த்தா அவனை தட்டி கொடுத்து இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தா அவனை வந்து எழுப்பி விடலான்னு சொல்லிட்டு பார்ப்பான். பட் அப்போ தான் வந்துட்டு பார்த்தா இந்த இடத்துல எல்லா ஸ்பீஷீஸும் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா உயிர்களுமே வந்துட்டு பார்த்தா இந்த ரம்பிளிங் மூலமாக அழியுது அப்படின்றது வந்து பார்த்தா அவனோட கண்ணுக்கு வந்துட்டு தெரியும். பில்டிங்ஸ் டஸ்ட் ஆகாது, அனிமல்ஸ் அழியுது, ஹியூமன்ஸில் பெண்கள், குழந்தைகள், பிரசவமானவங்க, கை குழந்தைங்கள்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு பார்த்தா யார் சாகுறாங்க. அதுலேயுமே ஒரு குழந்தையெல்லாம் வந்துட்டு பார்த்தா அப்படியே சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹியூமன் பி ஹியூமனாக வந்துட்டு பார்த்தா பாஸ் ஆகும். இது வந்துட்டு பார்த்தா மங்கால ஒரு ஐக்கானிக்கான பேனல். அண்ட் இதில் வந்து பார்த்தா ஃபைனலி நம்ம அனிமேலேயே வந்துட்டு பார்த்தா பார்த்தாச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சீன் எல்லாமே வந்துட்டு பார்த்தா ஆர்மினோட கண்ணுக்கு போயிட்டுருக்கு. அண்ட் அப்போ தான் வந்துட்டு பார்த்தா அவனோட கையில் ஒரு சாண்ட் இருக்குது, அது வந்து ரியலைஸ் பண்ணுறான். அண்ட் அப்போ தான் சரி ஓகே இப்போ நான் வந்து பார்த்தா பேட்ஸில் இருக்கேன் அப்படின்றது வந்து பார்த்தா ரியலைஸ் பண்ணுறான். ஏன்னா எல்லா எல்டியன்ஸுமே வந்துட்டு பார்த்தா பேட்ஸோட வந்துட்டு கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு பார்த்தா இந்த இடத்துல நம்ம ஜீக்கோ அங்கே தான் வந்துட்டு பார்த்தா அந்த சாண்டை வச்சுட்டு ஒரு கிளாஸில் வந்து பில்ட் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அப்போ தான் நீங்கள் தானே வந்துட்டு எரனோட பிரதர் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஹாய் நீ தானே எரனோட ஃப்ரெண்டு, ஸோ நீயுமே வந்துட்டு பார்த்தா ஈமீரால் கன்சியூம் பண்ணப்பட்டியா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பேசிகிட்டு இருப்பானுங்க. இப்படி பேசும்போது தான் நம்ம ஜீக்கு வந்துட்டு இந்த எர்த்தோட கிரியேஷன்லேயும் எர்த்தில் வந்துட்டு எப்படி ஒரு உயிரினம் வந்து உருவாச்சு, அது வந்துட்டு எப்படி ஒரு ஒரு அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு பார்த்தா சர்வைவ் ஆகி அது வந்துட்டு எப்படி மல்டிப்ளை ஆச்சு, அண்ட் அது மல்டிப்ளை ஆகி இப்போ நம்ம வந்து பார்த்தா எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கோம் பார்த்தி அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றிலாம் அவர் வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாப்பில். ஸோ அதனால் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு முடிவுக்கு வரப்போகுது போல இருக்குது. இமீரோட அப்ஜெக்டிவ் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா ஆர்மிலாம் கேட்டுட்ருப்பான். ஸோ அது வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலாக எனக்கே தெரியல, ஏன்னா இமீர் ஃப்ரிட்ஸ் வந்துட்டு இறந்ததுக்கப்புறமும் 2000 வருஷங்களாக வந்து பார்த்தா கிங் ஃப்ரிட்ஸுக்கு வந்துட்டு அடிமையாக தான் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தா சேவை செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. அப்படி என்ன விதமான ஒரு ஸ்லேவரி, ஒரு ஆர்வம் வந்து பார்த்தா டெடிகேஷன், இது எல்லாமே வந்துட்டு இருந்திருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தா கொஸ்டின் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. ஸோ அப்படி வந்துட்டு பார்த்தா ஏதோ ஒரு பாரம் அவங்கள்ட்ட வந்து பார்த்தா இருக்குது. அண்ட் அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தா எரன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கான். ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தா இமீர் வந்துட்டு எரனுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் சரி ஓகே இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தா நான் வந்துட்டு அவுட் சைல்டு வேர்ல்டுக்கு வந்து எப்படி போகிறது அப்படின்னு சொல்லும்போது ஜீக் வந்து பார்த்தா தெரியாதுன்னு சொல்லுவான். இதுக்கப்புறம் நம்ம மோஸ்ட்லி ஆர்மின் அண்ட் ஜீக் இந்த இடத்துல பேசிக்கிற கன்வர்சேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தா லைஃப்பை பற்றி தான் இருக்கும். நம்ம ஆர்மினுக்கு வந்துட்டு எப்படியாச்சும் வெளியே போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். ஜீக் வந்துட்டு பார்த்தா எப்படியும் பிறந்தது சாவை தான் போகிறோம், இதில் என்னடா இருக்குது, எப்படியும் சாவை தான் போகிறோம், சாகிறதுக்கு முன்னாடி நம்ம சாவ போகிறோம், நம்மக்கிட்ட வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு ஃப்ரீடம், அந்த ஒரு ரிலீஃப் அப்படின்றத வந்து பார்த்தா உணரும்போது அது வந்துட்டு பார்த்தா நல்லாயிருக்கு அப்படி இப்படின்லாம் வந்துட்டு பார்த்தா சொல்லும்போது இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தா ஆர்மின் வந்துட்டு அந்த சாண்ட்லேருந்து அவன் வந்துட்டு பார்த்தா ஒரு லீஃப் எடுப்பான். இந்த சாண்ட் வந்து பார்த்தா ஒரு ஒருத்தவங்களோட மெமரிஸ் வந்து குறிக்கிற மாதிரி அந்த லீஃப் எடுத்தோடனே வந்துட்டு சின்ன வயசில் நம்ம ஆர்மின் வந்து பார்த்தா மிகாசா அண்ட் யாரனா ஃபாலோ பண்ணி அவங்க வந்துட்டு பார்த்தா ப்ளே பண்ணுற மாதிரியான ஒரு சினாரியோவை இவன் வந்துட்டு பார்த்தா விட்னஸ் பண்ணுவான். ஸோ யா இப்படிலாம் வந்துட்டு பார்த்தா ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்குப்போ அது வந்து பார்த்தா ஒரு அருமையான காரணம்னே அந்த லீஃப் வந்து பார்த்தா நம்ம ஜீக்கு வந்துட்டு ஒரு பேஸ்பாலாக தெரியும். ஏன்னா அவருக்கு வந்துட்டு பிடிச்சது அப்படின்றதே இந்த பேஸ்பாலை கேட்ச் பிடிச்சி விளையாடுறது அப்படின்றது தான். ஸோ யா இந்த ஒரு விஷயம் வந்துட்டு பார்த்தா அவனுக்கு போகும்போது அவனும் இந்த மெமரிஸ், அந்த நாஸ்டால்ஜியா எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தா ரீகால் பண்ணி பார்ப்பான். அண்ட் அப்போ தான் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பேட்ஸில் வந்துட்டு நம்ம ஜீக்கோட அப்பாவான கிரீஷேகர் இருப்பார், இதுக்கு முன்னாடி இறந்து போனவங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜீக்கோட அந்த ஒரு சென்சி, அதாவது ஃபார்மர் பீஸ்ட் டைட்டனோட அந்த ஷிஃப்டருமே அங்கே தான் வந்துட்டு பார்த்தா இருப்பார். ஸோ இப்போ இங்கே ப்ரெசென்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா ஃபார்மர் டைட்டனை போட்டு எல்லா டைட்டனும் போட்டு கார்னர் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. ஸோ அண்ட் எல்லா டைட்டன்ஸுமே வந்துட்டு பார்த்தா ஒன்று சேர்ந்து அடிக்கும் போது தான் என்ன நடக்கும் அப்படின்னா டைட்டன்ஸ்குள்ளே டைட்டன்ஸே வந்து பார்த்தா சண்டை போட்டுப்பானுங்க. கிட்டத்தட்ட சீசன் 1ல் இறந்து வந்து பார்த்தா மற்ற டைட்டன்ஸ் அடிக்கிற மாதிரி இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்களோட டைட்டன்ஸாக இருந்த அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மற்ற டைட்டன்ஸ், அவங்களை எதிர்கொள்ள டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தா அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மூமெண்ட்டில் எப்படி தான் இவங்க இறந்து போனாலுமே வந்துட்டு பார்த்தோன்னா ஆக்சுவலாக இவங்க திரும்பி வந்து கூட வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து சேவ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜா டைட்டனே இதுக்குமே நம்ம பார்த்தா இமீர், போர்க்கோ, நம்ம கொலாசல் டைட்டன் அந்த பெத்தோல்ட்டி எல்லாருமே வந்துட்டு பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு சீனுமே நடக்கும். இந்த ஒரு எபிசோடில் இது ஒரு சரியான மொமெண்ட்டாக வந்து பார்த்தா அமைஞ்சது. மிகாசாவுமே போயிட்டு ஆர்மினை கூடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒகாபி டைட்டனை ஒரே பொடுப்போட ஆர்மினை வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. ஸோ ஆர்மின் ரெஸ்கியூ பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ஒகாபி டைட்டன் வந்துட்டு ஆப்வியஸ்லி அந்த தண்டர் ஸ்பீரை வச்சு வந்து பார்த்தா போட்டு முடிச்சு விட்றாங்க. இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கப்போ தான் வந்து பார்த்தா ஆர்மின் அண்ட் டேனி 2 பேருமே மீட் பண்ணுறாங்க. கிரீஷேகரோட டைட்டன்லாம் ஆண்டு தான் சண்டை போடும். இந்த மூமெண்ட் ஆக்சுவலாக ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ தான் இவனுங்கெல்லாம் வந்துட்டானுங்களே, நம்ம ஜீ கடைசியாக வந்து பார்த்தா ஷோ அப் பண்ணுவோம், ஷோ அப் பண்ணிட்டு டே வணக்கம் படா மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி லீவே வந்துட்டு ஒரு மாதிரி வேவ் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ தான் என்ன நடக்கும் அப்படின்னா லீவை அப்படியே கொந்தளிச்சுட்டு ஒரே செகண்ட் தான் நம்ம ஜீக்கை வந்துட்டு அப்படியே ஒரே போட போட்டு அவனோட தலையை துண்டாக எடுத்துருவான். இத்துடன் லீவையுடைய சம்பவங்கள் அனைத்தும் முடிவு பட்டன அப்படின்றக்கப்போ தான் வந்து பார்த்தா இவங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஏன்னா இவங்க எப்படா லைக் நம்ம ஃப்ரெண்ட்ஸே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணாலும் இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆர்மின்னு சொல்லுவான் இது எல்லாத்துக்குமே ஜீக் தான் காரணம். ஏன்னா ஜீக் தான் வந்து பார்த்தா பேட்ஸில் இருக்கிற நம்மளோட காம்ரேட்ஸை வந்துட்டு பார்த்தா அவேக்கன் பண்ணியிருப்பாப்பில். ஸோ அப்படி தான் வந்துட்டு பார்த்தா இங்கே இருக்கிற எல்லா விஷயங்களுமே நடந்துட்டு இருக்கும். சின்ஸ் இங்கே வந்துட்டு ஜீக் ராயல் பிளட் லைன் அப்படின்ற காரணத்தினால இந்த ரம்பிளிங் ஆரம்பிச்சதுக்கான முக்கியமான ரீசன் அப்படின்றதே ஜீக் தான். ஸோ ஜீக் இறந்துட்டான் அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த ரம்பிளிங் வந்து பார்த்தா ஸ்டாப் ஆயிரும். ஜஸ்ட்டு நம்ம அட்டாக் டைட்டன், அதாவது நம்ம ஃபவுண்டிங் டைட்டன் மட்டுமே வந்துட்டு பார்த்தா மூவ் ஆகிட்டே இருக்கும். ஜீன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்ம இறனை வந்துட்டு சேஸ் பண்ணிட்டே இருப்பான், எப்படியாச்சும் அவரோட நேப்பில் போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி வந்துட்டு பார்த்தா அட்டாக் பண்ணி அந்த எக்ஸ்ப்ளோஷனெல்லாம் வந்துட்டு பார்த்தா காசு பண்ணும்போது அவனோட தலை வந்துட்டு பார்த்தா துண்டை வெடிக்குது. ஸோ அப்படி வெடிக்கும்போது வந்து பார்த்தா அந்த சென்டிபீட் லைக் திங் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம இறனோட தலையை வந்துட்டு பார்த்தா அப்படியே சேஸ் பண்ணி அப்படியே வந்துட்டு பார்த்தா போகும்போது இங்கே வந்து நம்ம ஆர்மர் டைட்டன் அதை வந்து பார்த்தா எதிர்கொள்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கிறப்போ இது வரைக்கும் ஹெல்ப் பண்ண எல்லா டைட்டன்ஸுமே நம்ம ஆர்மின் வந்து பார்த்தா தேங்க் பண்ணுவார். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டாக குட் பை ஏரன் அப்படின்னு சொல்லிட்டு கொலாசல் டைட்டன் ஃபார்முக்கு வந்து பார்த்தா மாறுறாரு. ஸோ ஆர்மியை ரெஸ்கியூ பண்ணோடனே வந்துட்டு பார்த்தா அந்த கொலாசல் எக்ஸ்ப்ளோஷனை கொண்டு வரணும் அப்படின்றதான் வந்துட்டு அவங்களோட நோக்கம். அப்படி ஆர்மின் வந்து பார்த்தா அந்த டைட்டனோட பவர் யூஸ் பண்ணி ஒரு பூகம்பத்தையே வந்துட்டு பார்த்தா ஏற்படுத்துகிறாரு. அண்ட் அந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்து பார்த்தா செம்மையாக வந்துட்டு காசாகுது. So இப்போ தான் என்ன நடக்குது அப்படினா obviously அவங்க வந்து பார்த்தா ரம்பிளிங் எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுக்கிடையில நம்ம மிகாசா கொண்டு பார்த்தா மெமரிஸ் எல்லாம் போயிட்டே இருக்கும். அப்பதான் வந்துட்டு எரன் சொல்ற ஒரு வார்த்தை வந்து ஞாபகத்து வரும். ஆர்கமென்ட் கிளான்ல இருக்குறவங்க ஒன்ஸ் அவேக்கன் ஆயிட்டாங்க அப்படினா உங்களுக்கு தலைவலிக்கும் அப்படினு சொல்லிட்டு. இதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா நம்ம சர்வேல இருக்குறவங்களோ மாலையில உள்ள வாரியர்ஸ் இவங்க எல்லாமே வந்து பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மீட் பண்ணிட்டு அவங்க வந்து பார்த்தா அவங்களோட மெமரிஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு மொமெண்டா இது வந்து பார்த்தா நடக்கும். சோ அப்பதான் வந்து பார்த்தா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம லீவையுமே பார்த்துட்டு இருப்போம். அந்த சென்டிபீட் வந்து பார்த்தா இன்னுமே மூவ் ஆன் ஆகிட்டே தான் இருக்கும். அண்ட் அது வந்து பார்த்தா நம்ம எரனோட பாடியை டேக் ஓவர் பண்ணுற மாதிரி போகிற மாதிரி தான் வந்துட்டு பார்த்தா நடந்துட்டு இருக்கும். அப்போ தான் என்ன நடக்கும் அப்படின்னா அகெயின் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வருது. அண்ட் இந்த எக்ஸ்ப்ளோஷனில் வந்து பார்த்தா நம்ம எரன் சிங்கிளாக வந்துட்டு பார்த்தா வரான். கொலாசல் டைட்டன் மாதிரியே வந்துட்டு பார்த்தா அவன் வந்துட்டு சிங்கிளாக ஒரு அட்டாக் டைட்டன் ஃபார்மில் வந்துட்டு இருக்கான். என்னடா இது இவன் அடிக்கடிக்கு திரும்பி வந்துட்டே இருக்கானே, இவனால் வந்துட்டு பார்த்தா ஆக்சுவலாக அந்த சென்டிபீடும் இணைஞ்சது அப்படின்னா திரும்பி ரம்பிளிங் வந்து பார்த்தா ஸ்டார்ட் ஆயிருமே அப்படின்ற மாதிரி இவங்களுமே ரொம்ப வரி பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்போ தான் வந்துட்டு பார்த்தா ஒரு கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். இந்த கேஸை வந்துட்டு பார்த்தா ஆக்சுவலாக அங்கே இருக்கிற ஹியூமன்ஸ் வந்து பார்த்தா டைட்டன்ஸாக மாற்றும். குறிப்பாக சொல்ல போனோம்னா எல்டியன்ஸ் வந்துட்டு பார்த்தா மாற்றும். அப்படி இருக்கிறப்போ தான் வந்துட்டு பார்த்தா இது வந்துட்டு ஆர்கமெண்ட் கிளான்ஸையும் சரி நம்ம டைட்டன் ஷிஃப்டர்ஸுமே வந்துட்டு பார்த்தா பாதிக்காதுன்னு சொன்னோடனே அங்கே இருக்கிற டைட்டன் ஷிஃப்டர்ஸோடு வந்து பார்த்தா லீவை வந்து எஸ்கேப் பண்ணுற மாதிரியான ஒரு பிளான் வந்து பார்த்தா போடுவான். ஸோ இங்கே தான் நமக்கு வந்து பார்த்தா முடிவு வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜீன் அண்ட் குனி ரெண்டு பேருமே தோல் மேலாம் கை போட்டுக்கிட்டு அப்படியே வந்துட்டு பார்த்தா இந்த சினாரியோ பார்ப்பானுங்க. உடனே வந்துட்டு பார்த்தா அந்த கேஸ் ரிலீஸ் ஆனோடனே அங்கே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு பார்த்தா டைட்டன்ஸாக மாறிடுவாங்க. கேபி இதுக்கு முன்னாடி சொன்ன ஜீன் குனி இவங்க எல்லாமே வந்துட்டு பார்த்தா மாறிடுவானுங்க. இங்கே ரெய்னர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி அந்த சென்டிபீட் கூட வந்து சண்டை போட்டிருப்பான். மீன்வேல் ஆர்மின் விசிஸ் எரன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபைட் ஒன்று வந்துட்டு பார்த்தா நடக்கும். அப்போ தான் ஆர்மின் எரனை பார்த்து கேட்பான், நரகத்துக்கு போகணும் ரொம்ப ஆசை போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா கேட்பான். அண்ட் இப்படியே இங்கே ஒரு கிளாஸ் வந்து பார்த்தா போவோம். ஸோ இது வந்துட்டு பார்த்தா சரியான ஒரு சம்பவமாக இருக்கிறப்போ ரெய்னர் வந்துட்டு பார்த்தா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவங்களோட அம்மாலாம் வந்துட்டு பார்த்தா டைட்டன் அப் மாறி இருப்பாங்களே அதெல்லாம் வந்துட்டு பார்த்தா அவங்க வந்துட்டு பார்க்குறாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு பார்த்தா இந்த இடத்துல ஃபீமேல் டைட்டனும் வந்துட்டு நம்ம சென்டிபீடை வந்து பார்த்தா எதிர்கொள்கிறதுக்கு எல்லாருமே வந்துட்டு பார்த்தா ஆக்சுவலாக இது வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ தான் லீவை மிகாசா அவங்க எல்லாமே வந்துட்டு பார்த்தா நம்ம ஃபால்கோ மேலே பறந்து வந்துட்டு இருப்பாங்க அப்படின்றதுனால நம்ம மிகாசாக்கு வந்து பார்த்தா இன்னும் அந்த ஹெட் ஏக் எஃபெக்ட் வந்து பார்த்தா இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு தலை வலிக்க வலிக்க எரன் கூட வந்து பார்த்தா அவங்க வேற ஒரு பிளேஸில் இருக்கிற மாதிரியான ஒரு சினாரியோ தான் வந்துட்டு பார்த்தா வந்துட்டு போவோம். ஏன்னா இந்த இடத்துல எரனை விரும்புகிற ஒன் அண்ட் ஒன்லி கேரக்டர் அப்படின்றது நம்ம மிகாசா தான். ஸோ அதனால் வந்து பார்த்தா இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும், நம்ம ஆரம்பத்தில் எப்படி இருந்தோமோ அதெல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னே வந்துட்டு பார்த்தா உடனே எரன் அண்ட் மிகாசா வந்துட்டு பார்த்தா அந்த ஃபீல்ட்ஸில் வந்துட்டு ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சினாரியோ வந்துட்டு நடக்குது. அண்ட் இங்கே மாலை வேலை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எரன் வந்து பார்த்தா மிகாசா ஹக் பண்ணிவிட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும், நான் 4 வருஷம் கழிச்சு சேர்த்ததுக்கப்புறம் நீ என்ன நினச்சி வந்து பார்த்தா மறந்துடணும், அண்ட் நீ வந்து பார்த்தா இன்னும் நல்லா வந்து பார்த்தா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நம்ம எரனை வந்துட்டு நம்ம மிகாசா வந்துட்டு பார்த்தா சொல்லுவான். உடனே ப்ரெசென்ட்டில் இவங்க 2 பேர் அடிச்சிட்டு இருப்பானுங்க ஆர்மின் எரன். அப்போ தான் வந்துட்டு மிகாசா சொல்லுவா, இல்லை என்னால் வந்து பார்த்தா உன்னை மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்கும் அப்படின்னா அப்படியே வந்துட்டு பார்த்தா எரனோட வாய்க்குள்ளே வந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான். எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே வந்துட்டு பார்த்தா எல்லா டைட்டன்ஸுமே வந்துட்டு பார்த்தா சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. லீவை ஒரு பக்கம் மனித பேபியடாக பறக்கிறார். ஸோ அப்படி என்ன நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு எரனோட மவுத்துக்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம மிகாசா உள்ளே போயிடுவாங்க. ஸோ உள்ளே போனவொடனே வந்துட்டு பார்த்தா டேரெக்டாக அவங்க வந்துட்டு பார்த்தா நம்ம எரனோட ஃபேஸை பார்க்குறாங்க. அண்ட் எரனுமே வந்துட்டு பார்த்தா மிகாசாவை பார்க்குறான். மிகாசாவால் மட்டும்தான் இந்த ஒரு பிரளயத்துக்கே வந்துட்டு பார்த்தா முடிவு கட்ட முடியும் அப்படின்றத அவங்க வந்து ரியலைஸ் பண்ண உடனே எரனோட தலையாக அவங்க வந்துட்டு பார்த்தா கட் பண்ணுறாங்க. உடனே வந்து பார்த்தா அந்த ஒரு பேட்ஸ்லேயே எப்படி நம்ம மிகாசா வந்து நம்ம எரனை கிஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல எரனோட தலையை நம்ம மிகாசா அப்படி எடுத்துகிட்டு அவங்க வந்துட்டு பார்த்தா கிஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதை வந்துட்டு பார்த்தா தூரத்துலேருந்து இமீருமே வந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல அட்டாக் ஆன் டைட்டனோட ஒரிஜினல் எண்டிங் அப்படின்றதும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எரனை வந்துட்டு பார்த்தா தலையோட துண்டை வெட்டி அவங்கள வந்து பார்த்தா நம்ம மிகாசா வந்துட்டு கொண்டிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அட்டாக் ஆன் டைட்டனோட லாஸ்ட் சாப்டரோட அனிமே அடாப்டேஷன் வந்துட்டு காமிக்கிறாங்க. இங்கே வந்துட்டு எரன் அண்ட் ஆர்மின் வந்துட்டு இது வரைக்கும் நடந்த எல்லா ஈவெண்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எல்லா ஈவெண்ட்ஸ்னால் ரம்பிளிங்கை பற்றியும் தான். இங்கே இருக்கிற ஹியூமனிட்டியே வந்துட்டு பார்த்தா சாவடிச்சிட்டு எப்படி கேஷுவலாக உட்காந்துருக்கான்னு பாரு, இது எல்லாத்துக்குமே நீ தான்டா காரணம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கப்போ வந்துட்டு ஈவன் நம்ம எரன்கிட்ட வந்து பார்த்தா நம்ம ஆர்மின் வந்துட்டு எரன் வந்து நம்ம ஆர்மின் அட்டாக் பண்ணலை அதை கூட வந்துட்டு பார்த்தா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பான். நீ என்னை வந்து அந்த பாலெலாம் அட்டாக் பண்ணலை அதெல்லாம் நீ கொஞ்சம் ஓவராக போயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கப்போ நான் உங்கள்கிட்டருந்து வந்து பார்த்தா கொஞ்சம் விலை இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன். ஸோ அதனால் சாரி அப்படின்னு சொல்லும்போது நீ சாரி வந்து பார்த்தா மிகாசாட தான் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்மின் வந்துட்டு சொல்லுவோம். ஸோ ஃபர்தராக இவங்க 2 பேர் வந்துட்டு ரம்பிளிங்கை பற்றினா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எல்டியன்ஸ் மேலே வந்து பார்த்தா மற்ற பீப்புள் மேலே இருக்கிற ஒரு டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது வந்துட்டு இருந்தது தான். பட் அதுக்கு நம்ம ரம்பிளிங் வரைக்கும் போய் அந்த ஹியூமனிட்டியை நம்ம வந்து அழிக்கணுங்கிற அவசியம் இல்லை, அவ்வளோ தூரம் நம்ம வந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற ஒரு லொக்கேஷனை வந்துட்டு அப்படியே சேஞ்ச் பண்ணுவானுங்க. வேறு லொக்கேஷனில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு அந்த வாழ்க்கான காசையும் அந்த லாவாவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொங்கி விளைஞ்சிட்டு இருக்கும். அப்போ தான் நம்ம எரன் அண்ட் ஆர்மின் 2 பேருமே இமீரை பற்றி பேசுவாங்க. ஆல்ரெடி இமீரை பற்றி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜீக்கிட்ட வந்து கொஞ்சம் எழுதி வச்சுப்பான். ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தினா இவ்வளோ தூரம் 2000 வருஷம் கழிச்சு இந்த கிங்கே செத்து போனதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு பார்த்தினா எப்படி இவங்க வந்துட்டு பார்த்தினா ஸ்லேவரியாகவே இருந்துட்டு இவ்வளோ இன்வால்மெண்ட்டாக எல்லா விஷயங்களையும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கும் போது தான் கிங் ஃப்ரிட்ஸை வந்துட்டு பார்த்தினா அவங்க லவ் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை Eren வந்து ரிவீல் பண்ணுறான். ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தினா ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் Erenோட உதவி தேவைப்பட்டது. ஸோ அதனால தான் இது எல்லாமே நடந்தது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம Eren எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அப்போ தான் வந்துட்டு பார்த்தினா ஒரு சில கிளிம்ஸ் எல்லாமே காமிப்பாங்க. கிங் வந்து பார்த்தினா என்ன தான் இவங்களை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் மற்ற பொண்ணுங்களோட இருக்கிறது அந்த ஒரு எம்பையர் க்ரோ ஆகிறதுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டாக பயன்படுத்துறது இது எல்லாத்தையுமே கோ த்ரூ பண்ணிட்டு 2000 வருஷங்களா வந்து பார்த்தா அந்த கிங்குக்காண்டி இவங்க வந்துட்டு பார்த்தினா எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. பாவம் அவங்களும் ஒரு மனுஷங்க தானே. ஸோ இவங்ககிட்ட இருந்து வந்து பார்த்தோன்னா ஒரு ஃப்ரீடம் ஒன்று வந்து பார்த்தோன்னா வந்தாகணும். இவங்களோட அந்த ஒரு கர்ஸை வந்து பார்த்தோன்னா பிரேக் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அப்போ தான் அந்த கர்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு நீ போனேடான்னு கேட்டால் நான் இல்லைடா அந்த கர்ஸை பிரேக் பண்ணது மிகாசா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆர்மினும் எதுக்கடா இமீருக்கு வந்து சம்மதம் இல்லாமல் மிகாசாவை தான் வந்துட்டு அந்த ஒரு கர்ஸை வந்து பிரேக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது அது இமீருக்கு தான் மட்டும் தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருப்பான். ஸோ இந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் வந்துட்டு பார்த்தினா எல்லாமே நடந்தது அப்படின்ற மாதிரி வந்துட்டு Eren சொல்லுவான். எல்லாமே நடந்தது அப்படின்னா Eren பொறுத்தளவுக்கு பாஸ்ட்டு ப்ரெசென்ட்டு ஃப்யூச்சர்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. அவனால் மெமரிஸை பார்க்க முடியும். ஸோ அதனால் அவனால் வந்து பார்த்தினா எதையுமே கரெக்டாக திங்க் பண்ண முடியாது. இந்த ஒரு காரணத்துலேயும் வந்து பார்த்தினா ரொம்பவே அஃபெக்ட் ஆகிருக்கும், கொலாப்ஸ் ஆகிருக்கான். ஸோ அதனால் வந்து பார்த்தினா இந்த ஒரு விஷயம் நம்ம மிகாசா அண்ட் டிவி 2 பேருமே வந்துட்டு பார்த்தினா கனெக்ட் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி தான் வந்துட்டு பார்த்தினா ரம்பிளிங் நடந்தது, ரம்பிளிங்க்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்ததோ எல்லா ஈவெண்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தினா இந்த ஒரு எண்டிங் காண்டி தான். ஸோ இதுக்காண்டி தன்னோட அம்மாவே வந்துட்டு பார்த்தா சாக்ரிஃபைஸ் பண்ண அப்படின்ற மாதிரி வந்துட்டு Eren சொல்லியிருப்பான். என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ஆமாம் இந்த இடத்துல வந்துட்டு பெர்த்தோட தான் சாக வேண்டியது, பட் நான் இந்த இடத்துல வந்துட்டு அந்த ஸ்மைலிங் டேட்னா நம்ம Eren அமுச்சு விட்டு இந்த இடத்துல கால் ஆஃபீஸ் வந்து பார்த்தோன்னா சாவுற மாதிரியான ஒரு பிளாட் பண்ணதே வந்துட்டு Eren தான். ஏன்னா இது நடந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவன் இதெல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்கும்போது நமக்கே செம ஷாக் ஆயிரும். ஆல்ரெடி மங்கா ரீட் பண்ண உங்களுக்கு அப்படி இல்லாட்டாலும் கூட நீங்கள் அனிமையில் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஃபீல் ஒன்று வரும். ஸோ இந்த இடத்துல Erenே வந்துட்டு பார்த்தா பிரேக் டவுன் ஆகும்போது நம்ம ஆர்மினோட கையை பிடிச்சிட்டு வாடா இன்னொரு பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் வந்துட்டு ஆர்மின் Erenட்ட மிகாசாவை பற்றி கேட்பான். இந்த மாதிரி வந்துட்டு நீ இப்போ இறந்து போயிட்டேன் அப்படின்னா அவன் வந்துட்டு மிகாசா இன்னொருத்தனை கல்யாணம் மட்டும் அவன் வந்துட்டு சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறியா இல்லை அவன் தான் அவனை வந்து மறந்துடுவான்னு சொல்லிட்டு நீனா அந்த மாதிரி நினைக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம Eren வந்துட்டு சொன்னோடனே ஆர்மினுக்கு கோவம் வந்துடும். Eren வந்துட்டு செவிலே ஒரு அடி விடுவான். ஸோ ஒரு பஞ்சு விட்டோடனே மிகாசா தான்டா கண்ணோட கண்ணா அவனை அப்போ இருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டது, இருந்தாலும் என்ன அவரோட ஹார்ட்டை நீ தானே பிரேக் பண்ண, அவன் எப்படியாச்சும் வந்து பார்த்தா இன்னொருத்தனை கட்டிக்கிட்டோம் அவன் வந்து பார்த்தா சந்தோஷமாக இருந்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்மினு நக்கலா சொன்னோடனே அப்பதான் வந்துட்டு Eren அழுவான். இந்த மாதிரி எனக்கு சாவறதுக்கு விருப்பமே இல்லை, அவளுக்கு வேற எவனும் இருக்கக்கூடாது, நான் மட்டும் தானே அவனுக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும், நானே போனாலும் அவன் என்னை பற்றி தானே நினச்சிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தா அவன் வந்துட்டு அவனோட மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தா நம்ம ஆர்மின்ட்ட சொல்லுவான். அப்போ தான் ஆர்மினு சொல்லுவான் பரவாயில்ல நம்ம எப்படியாச்சும் உன்னை திரும்பி கொண்டு வந்துடலாம், அதுக்கான எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் வந்துட்டு பார்த்தா அதுக்கான ஆள் கிடையாது, நான் வந்துட்டு பார்த்தா யாருமே மன்னிக்கக்கூடாத மாதிரியான ஒரு குற்றத்தை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க இருந்த அந்த ஒரு பிளேஸ் வந்துட்டு பார்த்தா அப்படியே திடீர்னு ஒரு ரியாலிட்டி மாதிரி வந்துட்டு பார்த்தா இருக்கும். அப்படியே ஒரு ரத்த வெள்ளத்தில் இவங்க வந்து பார்த்தா படுத்திருப்பானுங்க. அண்ட் இப்படியே கையை விட்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பணம் தான். இந்த உலகத்தில் உள்ள 80% ஆஃப் பாப்புலேஷனை ரம்பிளிங் யூஸ் பண்ணி Eren வந்து பார்த்தா டெஸ்டாய் பண்ணியிருப்பான். பேரடைஸ் லேண்டில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக தான் வந்துட்டு பார்த்தா அந்த வால்ஸுக்கு அங்கிட்டு வந்து பார்த்தோன்னா உசுரோடு இருக்கானுங்க அப்படின்றது வந்து நம்ம Eren சொல்லுவோம். இதுக்கப்புறம் வார எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி ஆர்மின்ட்டு சொன்னோடனே ஆர்மின் ரொம்ப ஃபியூரியஸ் ஆகிட்டு ஏன்டா அப்படி பண்ணி தொலைச்ச, இது வந்துட்டு பார்த்தா ஆக்சுவலாக திருப்பி மாற்றியமைக்க முடியாதா அப்படின்னு சொல்லும்போது நான் வந்துட்டு இந்த ஃப்ரீடமோட ஸ்லேவ் ஆகிட்டேன். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு காரணத்துக்காண்டி நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், பட் இது வந்துட்டு பார்த்தா முடியாது, இது வந்துட்டு பார்த்தா ஒரு சைக்கிள் மாதிரி தான் வந்துட்டே தான் இருக்கும், நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஆர்மின்னு சொல்லுவான் டே உலகம்னு இருந்த ஒரு பிரச்சனை தான்டா இருக்கும், அதுக்குன்னு போட்டு எல்லாத்தையுமே அழிக்கிறதுங்கிறது ஒரு வழி கிடையாதுடா, ஏன்டா அப்படி பண்ணி தொலைஞ்ச. Eren சொல்லுவான் இதை தான் நான் வந்துட்டு பார்த்தா பணம்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், ஏன்னா இது எல்லாத்தையுமே நான் அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் பண்ணேன், ஹாஞ்சி சான்ஸா இவங்க எல்லாமே எனக்காண்டி தான் வந்துட்டு பார்த்தா இறந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தா இதை பண்ணுறதுல எனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது, மேபி நான் வந்துட்டு பார்த்தா ஒரு லூஸாக இருக்கலாம், பட் இது எல்லாத்தையுமே உங்களுக்காக தான் பண்ணேன் அப்படின்றக்கப்போ வந்துட்டு பார்த்தா கடைசியில் வந்துட்டு அக்செப்ட் பண்ணி தான் அவன் எல்லாத்தையுமே. ஸோ அதையுமே வந்துட்டு பார்த்தா ஆர்மின் பண்ணிடுவான். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எது எப்படி நடந்தாலும் இந்த இடத்துல நீ தாண்டா வந்துட்டு ஆக்சுவலாக நீ வந்து என்லைட்டன் பண்ண, இந்த உலகத்தை நம்ம செவருக்கு அடுத்து ஒரு வேர்ல்டு இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தா தெரியப்படுத்தினது அப்படின்றது நீ தான், எனக்கு வந்துட்டு அந்த ஒரு கனவு இருந்தது, பட் அந்த கனவு என்ன ஆக்குனது அப்படின்றது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்மி நம்ம Erenட்ட வந்து பார்த்தா சொல்லிகிட்டு இருப்பான். அதனால் இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பார்த்தா கண்டிப்பாக ஒன்றா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது Eren ஷாக் ஆயிடுவான். எப்பட்றா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஹெல்லுன்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தால் அது கண்டிப்பாக நம்ம 2 பேரும் மீட் பண்ணிப்போம், ஏன்னா நானும் நிறைய பேரை கொண்டிருக்கேன், நீ நிறைய பேரை கொண்டிருக்க, ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தா நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோடனே Eren and Armin ரெண்டு பேருமே வந்து பார்த்தா ஹக் பண்ணிப்பானுங்க. அப்பதான் Eren சொல்லுவான் இந்த இடத்துல உன்னோட மெமரிஸ் அதாவது இப்போ நம்ம பேசிக்கிட்ட எல்லா விஷயங்களையுமே நான் வந்து பார்த்தா டெம்பரரிலி எரேஸ் பண்ணிடுறேன். ஒன்ஸ் இந்த ரம்லிங் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப் கோர்ஸ் இந்த விஷயம் உனக்கு வந்து பார்த்தா தெரிய வரும் அப்படின்னு சொன்ன உடனே டக்குனு ரியாலிட்டியில் ஆர்மின் அண்ட் அண்ணி ரெண்டு பேருமே ஷிப்பில் உட்காந்துருப்பானுங்களே அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்ட மாதிரியான ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கும். அண்ட் அப்படியே வந்துட்டு பார்த்தா இந்த ரம்லிங் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ஒரு விஷயம் நம்ம ஆர்மினுக்கு வந்துட்டு ஞாபகம் வரும். ஸோ தேர்ஃபோர் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தா முடிவு வந்துடுச்சு அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி மிக்காசாவும் நம்ம எரனோட தலையை வந்துட்டு பார்த்தா அப்படியே பிடிச்சிட்டு நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அண்ட் அதையுமே பார்த்துட்டு நம்ம எரன் வந்துட்டு பார்த்தா அப்படியே ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருப்பான். இந்த இடத்துல ஆர்மின்ட்ட மட்டுமே வந்துட்டு பார்த்தா எரன் பேசியிருக்க மாட்டான், எல்லாத்துட்டையுமே வந்துட்டு பார்த்தா பேசியிருப்பான். ஸோ அந்த மெமரிஸ்லாம் வந்துட்டு அவன் எரேஸ் பண்ணிட்டு இப்போ தான் எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தா ரியலைஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் மிக்காசாட்டையும் பேசியிருப்பான். ஸோ அப்போ தான் மிக்காசாவும் ஆர்மின்ட்டு கேட்பாங்க என்னடா உனக்கும் மெமரிஸ் திரும்பி வந்துருச்சாடா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது இந்த இடத்துல வந்துட்டு அவன் மட்டுமே கிடையாது அங்கே சுச்சுவேஷனில் யாரெல்லாமே இருக்காங்களோ டைடன் ஷிஃப்டர்ஸ் நம்ம எரனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தோட மெமரிஸ்லையுமே அவன் வந்துட்டு பேசியிருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த டைடன் ஷிஃப்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு பார்த்தா டைடன்ஸ் ஆக முடியும் அப்படின்ற ஒரு எபிலிட்டி இருந்ததில் அந்த பவர்ஸையும் வந்துட்டு பார்த்தா எல்லாத்துட்டையுமே வந்துட்டு எடுத்துட்டான். இது வந்து ட்ரெயினரால் நம்பவே முடியாது. இதுக்கப்புறம் லீவை தன்னோட அந்த ஸ்கவுட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தா பார்ப்பாரு ரைட் ஓகே இது முடிஞ்சிச்சு போல இருக்குது நான் உங்களை வந்துட்டு பார்த்தா கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவருமே உட்காந்துட்டு இவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பாரு. இங்கிட்ட ஜீன் கூடிய நம்ம ஷாஷா குட் பை வந்துட்டு பார்த்தா சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மிக்காசா வந்துட்டு இமீரை மீட் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்துட்டு பார்த்தா என்னை போட்டு மண்டையில் ரொம்ப நாளாக போட்டு புரட்டி போட்டு எடுத்துகிட்டு இருந்த ஒரு விஷயமா ஃபைனலாக என்னால் உனக்கு அந்த ஃப்ரீடமை கொடுக்க முடிஞ்சது ரெஸ்ட் இன் பீஸ் இமீர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிக்காசாவும் சொல்லுவாங்க. மிக்காசா அண்ட் ஆர்மின் ரெண்டு பேருமே இறன்னு வந்துட்டு பார்த்தா அவன் சின்ன வயசாக இருக்கும்போது எந்த மரத்தடியில் படுத்துங்கோனோ அங்கேயே வந்துட்டு பார்த்தா புதைச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் அந்த மார்லேயனோட அந்த மிலிட்ரி செக்ரட்டரி முள்ளர் வந்துருவாப்பில் அவர் வந்துட்டு இந்த மாதிரி எரன் செத்துலாம் இப்போ வந்துட்டு பார்த்தா டைடன் ஷிஃப்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தா சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லுவான். அப்போ தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே சொல்லுவாங்க அஃப்கோர்ஸ் எரனோட வந்து பார்த்தா அந்த டைடன் ஷிஃப்டர்ஸோட பவரும் மக்கள்கிட்ட இருந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே அப்போ தான் குறுக்கு ஆர்மின் வந்துடுவான். யாரானின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் அண்டா எரனை கொண்டேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த ஒரு விஷயம் முடிஞ்சிடும். ஸோ இப்போ வரைக்கும் நடந்த எல்லா ஈவெண்ட்டையுமே வந்துட்டு பார்த்தா இந்த சீரீஸில் வந்துட்டு பேட்டில் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த் அப்படின்ற மாதிரி வந்துட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு பார்த்தா 3 வருஷம் கழிச்சு அப்படின்னோடனே வந்துட்டு அந்த பிளேஸே வந்துட்டு பார்த்தா காமிக்கிறாங்க. ரம்லிங்கால் வந்துட்டு அந்த டைட்டன்ஸோட கால் தடம் பதிஞ்சு இந்த ரம்லிங் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த உலகம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தா காமிப்பாங்க. இந்த ரம்லிங்கால் காயப்பட்டவங்க இனிமேல் ஒரு சில பேர் குணமாகாமல் இருப்பாங்க, சோத்துக்காக கஷ்டப்படுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு பார்த்தா 1 பை 1 காமிப்பாங்க. பேரடைஸ் இல்லைன்னா ஏகரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பே இருக்கும். அண்ட் அவங்க வந்துட்டு பார்த்தா அந்த எல்டியன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பர்பஸ்க்கு தான் இங்கே வந்துட்டு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட ரூலர் அப்படின்றது வந்துட்டு ஹிஸ்டரி அப்படின்றத மறந்துடக்கூடாது. ஸோ அதனால் இந்த ரம்லிங்கில் வந்துட்டு பார்த்தா யாரெல்லாமே ஃபைட் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்தையுமே இன்க்ளூடிங் மார்லியன்ஸில் வந்து பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் காம்ரேட்ஸ் எல்லாமே இருந்தாங்களே அவங்க எல்லாருமே மீட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தா ஏலியன் மார்லே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா சண்டை போட்டுருந்தானுங்க. இது எல்லாத்துக்குமே முடிவு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காண்டியான ஒரு பீஸ் ட்ரீட்டி காரணமாக தான் அது வந்து பார்த்தா பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தா 1 பை 1 எல்லாத்துக்குமே ஒரு இன்விடேஷன் லெட்டரே வந்து பார்த்தா பாஸ் பண்ணுறாங்க. அவங்களோட கைப்பட அந்த லெட்டர் எழுதியிருப்பாங்க அப்படின்றனால அதில் வந்துட்டு பார்த்தா நம்ம ரெய்னர் ஸ்மெல் பண்ணிவிட்டு ஆஹா இன்னுமே வந்துட்டு பார்த்தா அந்த ஹிஸ்டோரியாவோட வாடா வைக்குதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அட காஜு பிடிச்சவனே நின்று திருந்தலையடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீனோ சொல்லிட்டு இருப்பான். ஜீனோ எனக்கும் கல்யாண வயசு வந்துருச்சுடா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பார்த்தா சொல்லிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் ஆர்மின்ட்ட வந்து பார்த்தா ஆனி கேட்பாங்க நாங்களாம் எப்படி பார்த்தாலுமே பேரடைஸ் லேண்ட் வந்து பெட்ரே பண்ணியிருக்கோம், நாங்கள் வந்து பார்த்தா பல விஷயங்களை வந்து காசு பண்ணியிருக்கோம், ஸோ அதனால் நாங்கள் திரும்பி வருது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூனி சொல்லுவா இது எல்லாமே ஹிஸ்டோரியோட ஆர்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மினி இதெல்லாம் வந்துட்டு பார்த்தா பிரச்சனை கிடையாது, நம்ம ஆரம்பத்தில் எப்படி பார்த்தாலுமே ஒன்றா தானே இருந்தோம், இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டுறதுலையும் உங்கள்கிட்ட வந்து பார்த்தா ஒரு பங்கு இருந்தது அப்படின்றனால இதையுமே மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவன் சொல்லுவான். இதுக்கப்புறம் லீவே வீல் சேரில் உட்காந்துருப்பாரு. அண்ட் அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கிட்டையுமே வந்துட்டு பார்த்தா திங்ஸ் அண்ட் ஸ்டப்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருப்பாப்ல. பாவாண்டா மனுஷன் லீவை எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் வாழ்க்கையில். ஸோ அப்போ தான் அந்த மரத்தடியில் வந்துட்டு மிக்காசா உட்காந்துருப்பா. அண்ட் அங்கே தான் வந்துட்டு பார்த்தா இறனை புதைச்சிருப்பாங்க அப்படின்றனால உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உன்னை பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு வந்துட்டு பார்த்தா அவனோட சைல்டுஹுட் மெமரிஸ் திரும்பி வந்துருமா. அப்போ வந்துட்டு மிக்காசாவும் கண் கலங்கிட்டு நான் உன்னை திரும்பி பார்க்கணும் அப்படின்னோடனே வந்துட்டு ஒரு பேர்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இறன் கொடுத்த அந்த ஸ்கார்ஃபை வந்து பார்த்தா மாட்டி விடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஒன்று நடக்கும். ஸோ அப்போ தான் வந்துட்டு அதை பார்த்து அவங்களும் ஷாக் ஆகிட்டு அவங்களுமே வந்துட்டு பார்த்தா சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்க போல இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ் இறன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்களும் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த அட்டாக் ஆன் டைட்டனோட யூனிவர்ஸோட அந்த பரிணாம வளர்ச்சியை வந்துட்டு பார்த்தா காமிப்பாங்க. ஸோ மிக்காசாவுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆயிரும், குழந்தை பிறந்தரும், இதுக்கப்புறமே வந்துட்டு பார்த்தா எரனோட கிரேவில் அவங்க வந்துட்டு பார்த்தா உட்காடுறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வயசாகி இறக்குறது. ஸோ இந்த யூனிவர்ஸே வந்துட்டு பார்த்தா பயங்கரமான ஒரு எவல்யூஷனில் கோ த்ரூ பண்ணும்போது அங்கே வந்துட்டு வார் நடக்கிறது, டஸ்ட் ஆகிறது, அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தா அந்த எரனோட கிரேவ் வந்துட்டு கோ த்ரூ பண்ணி அந்த ஒரு ட்ரீயை வந்து பார்த்தோம் ஒரு பெரிய ட்ரீயாக வந்துட்டு பார்த்தா வளருது. அண்ட் இதெல்லாமே நடந்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன பையன் வந்து பார்த்தோம் அந்த ஒரு ட்ரீயை டிஸ்கவர் பண்ணுறதோட அட்டாக் ஆன் டைட்டனோட அனிமே முடிவுக்கு வருது. அண்ட் நீங்கள் மிக்காசா யாரை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜீனை தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அட்டாக் ஆன் டைட்டன் உண்மையாகவே வந்துட்டு பார்த்தா அனிமே இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான அனிமேவாக இப்போ வந்துட்டு இருந்திருக்கு. 10 years ஆஃப் அட்டாக் ஆன் டைட்டனுமே வந்துட்டு பார்த்தா இந்த எபிசோட் நிறைவில் வந்துட்டு பார்த்தா நடந்திருக்கு. ஏன்னா 2013 தான் சீசன் சீசனும் வந்தது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி 2021ல மங்கா முடிஞ்சு 2023ல அனிமி வந்து பார்த்தா முடிஞ்சிருக்கு. உண்மையாவே ஒரு செமையான ஜர்னி தான். ஏன்னா இந்த ஜெனரேஷனோட ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அனிமேக்கு முடிவு வந்திருக்கு. அண்ட் யா இந்த ஒரு எண்டிங்கை தான் வந்து பார்த்தா எல்லாருமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிருந்தாங்க. யாரன் உசுரோட இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இந்த எண்டிங் வந்து பார்த்தா மொக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட ஒப்பீனியன்ஸ் அண்ட் எல்லாமே வந்து பார்த்தா வருது அப்படின்றது சகஜம் தான். பட் எனக்கு இந்த எண்டிங் அப்படின்றது வந்து பார்த்தா ஓகேஷாகவும் சாட்டிஸ்ஃபைங்காக தான் வந்துட்டு பார்த்தா இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அட்டாக் ஆன் டைட்டனோட கிரியேட்டரான ஹாஜிமி ஷியாமாவுக்கு நான் வந்து பார்த்தா ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் டு அட்டாக் ஆன் டைட்டன். உங்களுக்கு அட்டாக் ஆன் டைட்டன் எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தா கமெண்ட்ஸை ட்ராப் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ இப்போ வரைக்குமே ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா தேங்க்ஸ் ஃபார் தட். பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம சேனலில் பார்க்குற நீங்கள் பாதிக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்த்துட்டீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா அது எனக்குமே வந்து பார்த்தா ஒரு பெரிய சப்போர்ட்டாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் நல்லா பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி விட்ருங்க. நான் உங்களை இடத்துல சந்திக்கிறேன். டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.